சந்தோஷமா இந்த மாதிரி அவங்களே அந்த மாதிரி சுத்தமா பார்த்தது இல்லையா இதை பார்க்குற ரியமாக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே இதுக்கப்புறம் ரியோமாவும் காலில் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி நான் வந்து மோச்சன் கில்டுக்கு போறேன் நிக்ஸின்ல அவனும் கில்டுக்கு வந்துடுறான் அங்க பார்த்தா கிளிசலியாவும் அங்க சில பல ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாள் அவங்க கிட்ட எத்தனை போறா நிக்ஸின்ல ரியோமாவும் அந்த ரூமுக்கு வந்துடுறான் அங்க வந்த உடனே அவனோட இன்டரக்ஷனையும் அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான் என்னோட பேரு ரியோமா தாக்க நான் வந்து லாண்ட்ரி சர்வீஸோட ஓனரே நான் தான் நான் வந்து இந்த முக்கியமான விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் ஏன்னா நீங்க எனக்காக டைம் எடுத்து இங்க வந்திருக்கீங்க நான் வந்து எந்த மாதிரி ஆளுங்களை தின்னு இந்த மாதிரி அவங்களால கஸ்டமர் கையில பேச முடியணும் அதுக்கு மேல இந்த பொருள்ல இங்கில இருந்து அங்க அந்த மாதிரி எத்தனை போற மாதிரி ஆளுங்க வேணும் நான் ஒரு பொருளை வந்து தூக்க சொல்றேன்ல அது வந்து வேற ஒன்னும் இல்ல இந்த மாதிரி துணியோட பேக் தான் அது துணியோட பேக்னால அவ்வளோக்கும் வெயிட்டா இருக்காது அதனால நீங்க கஷ்டப்படாமலே அதை தூக்கலாம் பை வே நான் வந்து ஒரு டேமரு நான் வந்து இது எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரி ஷாப்ல நிறையவே ஸ்லைம்ஸ் இருக்கு சொல்ல போனா என்னோட ஷாப்ல மொத்தமா ஸ்லைம்ஸ் தான் வேலை செய்யுது அதனால நீங்களும் அப்படி என்னோட ஷாப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா அதுங்க கூட ஒன்னா வேலை செய்யணும் அதாவது நீங்க வந்து அந்த ஸ்லைம்ஸ் உங்களோட ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணணும் இது கேட்டோடனே அங்க இருக்க ஆளுங்களும் அங்க அவங்களுக்கு இடையிலே பேச ஆரம்பிக்கிறாங்க வியமாவும் சொல்றேன் இந்த மாதிரி இந்த ஜாப் வந்து சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம் அதாவது யாருக்கெல்லாம் இந்த ஸ்லைம்னு ஒண்ணு இருக்குது பிடிக்காது அவங்களுக்கு இல்லன்னா இந்த ஸ்லைமை பார்த்து பயப்படுவாங்களே அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து பிடிக்காது சோ அந்த மாதிரி கேட்டகிரில யாராச்சும் இருந்தா நீங்க வந்து இங்கிலேருந்து தாராளமா போலாம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன மாதிரி ஒரு சின்ன பையன் கூட வேலை செய்ய பிடிக்கலனாலும் நீங்க வந்து இங்கிலேருந்து போகலாம் அங்க இருக்க ஆளுங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்லைம்ஸா அதெல்லாம் ஒரு மாஸ்டர் அதுக்கும் மேல ஒரு குட்டி பையனுக்கு கீழே நம்ம வேலை செய்யணுமா இதெல்லாம் என்ன கதியா இருக்கு நான் வந்து இங்கிலேருந்து போறேன்பா இப்படின்னு அங்க இருக்க சில பல கேங்ஸும் போக ஆரம்பிக்குது ஆனா எல்லாருமே போயிடுறாங்க கடைசியில பார்த்தா ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க அங்க ரியோமாவும் ஆச்சரியமாயிடறான் இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் போலியா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என் கூட வேலை செய்யறதுல எந்த விதமான கஷ்டமும் இல்லையா என்ன ஆமா நீ வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்க அங்க ரியோமாவும் அவங்கள பார்த்து யோசிக்கிறான் இந்த மாதிரி அந்த ஹேர் ஆர்னமெண்ட் அதுக்கும் மேல அவங்க கையில இருக்க அந்த வெப்பன் இதெல்லாம் பார்த்த

மைனருக்கு ரியோமாவும் அங்க கேக்குறான் இந்த மாதிரி லாஸ்டா ஒரே ஒரு கொஸ்டின் தான் எனக்கு இருக்கு அந்த வெப்பனு அதுக்கும் மேல நீங்க வச்சிருக்க ஹார்னமெண்ட் அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு தெரியுது ஆமா நீங்க உண்மையிலே யாரு ஏன்னா நீங்க ஸ்ட்ராங்கா தெரியுறீங்க பரவாயில்ல அறியுமா இந்த மாதிரி உன்னோட கண்ணு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு ஏன்னா நானும் என்னோட பொண்ணும் ஒரு அசாஸ் என்ன அப்படின்னா நீங்க வந்து யாரையாச்சும் கொலை பண்ணோம் நீங்க வந்திருக்கீங்களா என்ன இல்ல இல்ல நாங்க வந்து அப்போ இருந்தோம் இப்போ வந்து அசாஸ் நல்லா இல்ல அங்க ரியோமாவும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கே தெரிஞ்சிருக்கும் போது கிரிசேலாக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஆமா எனக்கு இவங்க வரும் போது எனக்கு தெரிஞ்சிருக்கும் செஞ்சிருந்தது எனக்கு ஒன்றும் வயசாக இருக்கலாம் என்ன தான் நான் வயசாயிருந்தாலும் என்னோட கண்ணை வச்சு எல்லாத்தையும் நல்லா பார்க்க முடியும் ஆமா இவங்க வந்து சொல்றது கரெக்டு தான் இந்த மாதிரி அவங்களோட கண்ணை வச்சு தான் என்ன ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க ஆமா இந்த மாதிரி நீ சொல்றதும் கரெக்டு தான் நம்ம வந்து எப்பயுமே நம்மளோட ஆளுங்களை ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுவும் முக்கியமாக எப்போனா இந்த மாதிரி நம்மளோட ஆளுங்க வெளிநாட்டுல இருந்து வர மாதிரி இருந்தா நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் இல்ல அங்கே லீலிங்க சொல்றாங்க எங்களோட மாஸ்டர் அவங்களுக்கு வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம் இருந்தாலும் அவங்க வந்து வார்ல தோத்து போயிட்டாங்க அவங்க தோத்து போனதுனால எங்களுக்கு இருக்கிற இடமும் கிடைக்கல காசும் கிடைக்கல அதுக்கப்புறம் நாங்க ஃபைனலி இங்க வந்தோம் நாங்க வந்து காசு சம்பாதிக்கணும்னு நாங்க மைண்ட் செல் எல்லாம் வேலை செஞ்சிருக்கோம் ஆனா வேலை செஞ்சு நடக்கும் தெரிய தனமா என்னோட கால் வந்து புரோக் ஆயிடுச்சு இப்பதைக்கு யார் யார் தெரியுமா அவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க கில்டு மாஸ்டரும் அடுத்ததா நீ தான் உன்னை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி நீ இந்த கண்ட்ரில இருந்து வந்தவ மாதிரியே தெரியல நீ என்ன வேற கண்ட்ரில இருந்து வந்திருக்கியா என்ன நான் ஏன் இப்படி சொல்றேன்னா ஏன்னா நீயும் எங்களை தான் இருக்க ஆனா இருந்தாலும் நீ கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்க இதுல என்ன தெரியுமா வியடா இருக்கு இந்த மாதிரி நான் வந்து இந்த உலகத்திலேயே சார்ந்தவன் இல்ல அதுதான் இதுல வியடான விஷயமே இத அதுக்கப்புறம் ரியோமாவும் அவங்க ரெண்டு பேரை வேலையில வைக்கிறதுக்கும் ஒத்துக்கிறான் ஏரியோமா உண்மையா எங்களை வச்சுக்க போறியா என்ன ஏன்னா எங்களோட பாஸ்ட் தெரிஞ்சும் நீ வந்து வச்சுக்க தயாரா இருக்க எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஏன்னா கில்டு மாஸ்டர் உங்களை இங்கே எத்தனை வந்திருக்காங்க ஸோ அதனால நான் வந்து கண்டிப்பா உங்களை நம்பலாம் நீங்க வந்து ஸ்ட்ராங்கா தெரியுறீங்க அதனால நீங்க வந்து பாடி கார்டோட வேலையும் எனக்காக பார்க்க முடியுமா எப்பயாச்சு ஆ நாங்க வந்து கண்டிப்பா பாக்கிறோம் இப்படின்னு அவங்கள கையை குளிக்கிறாங்க இதை பார்த்து நடக்க கிரிசலி அவன் சொல்றாங்க உன்னோட பிஸ்னஸ் வந்து தீ மாதிரி பரவ போது பயங்கரமா ஸோ அதனால நல்லாவே வேலை செய்யுங்க ஆனால் ஒரு விஷயம் பா இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட வெப்பன்ஸை எல்லாம் எத்துக்கும் எத்தனை போறதை ஃபர்ஸ்ட்டு நிறுத்துங்க ஆமா அதை ஃபர்ஸ்ட்டு நாங்கள் நிறுத்தணும் ஏன்னா இது இல்லாமல் எங்களால் இருக்க முடியல இது வந்து ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு நெக்ஸ்ட் சீன்ல ரியோமாவும் இவங்க ரெண்டு பேரை காலக்கும் கேலமுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் அங்கே இதுக்கப்புறம் அவங்களும் வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க வேலை செஞ்சு முடிச்சக்கப்புறம் ரியோமாவும் அங்கே பாராட்டுறான் நீங்க வந்து அருமையாகவே வேலை செஞ்சுருக்கீங்க இந்த ரெண்டு நாளில் இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா இந்த மாதிரி ரெண்டு நாளாகவே அதிகமாக கஸ்டமர் ஆகிறாங்க அதுவா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஷாப்பை இதனாலேயே நிறைய பேர் வந்து நம்ம ஷாப்பை தேடி தேடி வந்திருக்காங்க அதனால நம்மளோட சேல்ஸ் வந்து இதோட இன்னமும் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சரி இந்த மாதிரி அது ஆகட்டும் இந்த மாதிரி உங்களால் இன்னைக்கான சேல்ஸை கேல்குலேட் பண்ண முடியுமா ஆ கண்டிப்பாக நாங்கள் வந்து அதை பண்ணுறோம் நிக்ஸிங்கில் ரியமாவும் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு ரூமில் உட்கார வைக்கிறான் அங்கே வந்தக்கப்புறம் ரியமாவும் ஸ்பேஸ் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஹீலிங்ஸ்லையுமே வெளில எடுக்கிறான் இதை பார்க்குற லீலிங்கும் ஃபீயும் ரொம்பவும் ஆச்சரியமாயிராங்க உன்னால் டைமண்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா ஆமாம் என்னால் யூஸ் பண்ண முடியும் சரி இங்கே ஒரு ஸ்லைம் இருக்கு இது வந்து இன்னும் ஸ்லைம் இதுவா இது வந்து ஹீலிங் ஸ்லைமு அங்க ரெண்டு ஹீலிங் ஸ்லைமே ஒன்னா சேர்ந்து ஹீல் பண்ண ஆரம்பிக்க அவரோட காலும் அங்க அதிசயமா ஹீல் ஆயிடுது இதை பாக்குற அவரோட கண்ணே அவரால் நம்ப முடியல என்னோட வலி வந்து அப்படியே காணாம்பிச்சு இத்தனை நாள் வந்து நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த உடஞ்ச காலை வச்சுக்கினேன் ஆனா இதுக்கு என்கிட்ட காசு கூட இல்ல டாக்டர் கையில போய் வைத்தியம் பாக்கணும்னு ஏன்னா நாங்க வந்து மொத்த காசையும் இந்த மாதிரி கண்ட்ரியோட பார்டர்ல இருக்க காட்ஸுக்கு தந்துட்டோம் ஏன்னா அப்பதான் எங்களால அங்க இருந்து இங்க தப்பிச்சு வர முடியும்ல எங்களுக்கு அப்போ ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருந்தது இந்த மாதிரி ஒண்ணு எங்களோட உயிரை பறி கொடுக்கணும் இல்லைன்னா காசு அப்படியே வச்சுக்கிறது நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரியமாவும் அவங்க ரெண்டு பேருக்கு அந்த ரூமையும் காட்டுறான் இதை பாக்குற அவங்களும் ரொம்ப சந்தோஷமாயிடறாங்க இந்த சைடு கால்லாவும் அந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டுறா இன்னைக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து இதுதான் பரவாயில்லையே இந்த மாதிரி நம்ம வந்து நேத்த விடவே அதிகமா சேல்ஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஆ ரியமா இந்த மாதிரி நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துல இதை விடவே டபுள் மடங்காவும் ட்ரிபிள் மடங்காவும் சம்பாதிப்போம் ஆனா ஒரு விஷயம் ரியமா இந்த மாதிரி நம்ம வந்து இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணா நம்மளுக்கு வந்து இன்னமும் ஈஸியாயிடும் வேலை என்ன நீங்க சொல்றீங்க அதுக்குள்ள நம்ம வந்து இன்னொரு பிரான்ச் திறக்கணுமா இது வந்து ரொம்ப சீக்கிரமா இருக்கு

நெக்ஸ்ட் சீன்ல எளியாராவதான் காட்டுறாங்க அவளும் நம்ம ரியோமாவை மீட் பண்ண வந்திருக்கா இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருப்பா எனக்கு வந்து மேஜிக் எல்லாம் நிறையவே டைம் போயிடுது அதனால என்னால் சரியாகவும் மீட் பண்ண முடியல அதுக்கும் மேல உன்னோட ஷாப்ல வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் டைமும் கிடைக்கிறது இல்லை நீ வந்து அதுக்கெல்லாம் கவலைப்படாத எளியாரியா இந்த மாதிரி நான் வந்து ஷாப்புக்கு நிறைய பேர் அப்பாயின் பண்ணிட்டேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க போயிடுறான் போயிடறான் நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஷாப்பை தான் காட்டுறாங்க அங்க பார்த்தா மூணாவது நாள் கூட்டம் ஆளும் போத ஆரம்பிக்குது இதனால அங்க இருக்க ஆளுங்களும் பயங்கரமாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்குற ரியோமாக்கும் புரியுதா இதனாலேயே அவனு கிச்சன்ல போய் அங்க சமைக்கவும் ஆரம்பிக்கிறான் பீஸாவை அவங்களுக்கு ஒரு ட்ரீட்டாவும் கொடுக்கறான் இந்த சைடு அங்க கில்ல இருக்க ஆளுங்களும் வந்திருக்காங்க அவங்களும் அவங்களோட துணியெல்லாம் க்ளீன் பண்ணுமா அவங்களும் ரீமாவோட ஸ்லைமை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயின்னு இருக்காங்க ஏன்னா அதுங்க பயங்கரமா கிளீன் பண்ணு இதே மாதிரி இவங்களோட மூணாவது நாளும் அங்க நல்லாவே போகுது அங்க ஷாப் க்ளோஸ் ஆனக்கப்புறம் அப்புறம் ரியமாவும் கேக்குறான் ஆமா நம்மளோட சேல்ஸ் வந்து எப்படி போச்சு நம்மளோட ஷாப்போட சேல்ஸ் வந்து நேத்த விடவே அதிகமாக போயிருக்கு ஓ அப்படியா இதை கேட்ட இருக்க லீலிங்க சொல்றாங்க நீங்க வந்து கவலைப்படாதீங்க ரியம்மா உங்களோட ஷாப் வந்து இன்னமும் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்பனா நம்ம வந்து நிறைய எம்ப்ளாயிஸை விற்கிறது நல்லா இருக்கும்ல அப்படின்னா நீங்க கிரெசிலியா கையில பேசி பாருங்க அவங்க வந்து எம்ப்ளாயிஸை ஏற்பாடு பண்றதுக்கும் தயாராவாங்க சரி அப்படின்னா இது நல்ல ஐடியா தான் நான் வந்து அப்போ ஒரு குக்கியை வைக்கிறது நல்லது ஆமா குக் வந்து எதுக்கு நீங்க வைக்க போறீங்க குக்கா இந்த மாதிரி நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்களா சோ எல்லாருக்கும் நல்ல சாப்பாடும் கிடைக்கணும் அதனால தான் இதை கேட்கற அவங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் ஹே ரியோமா நீ வந்து உன்னோட எம்ப்ளாயிஸ நல்லாவே ட்ரீட் பண்ற நெக்ஸ்ட் இல்ல ரியோமாவும் கிரெசிலியா கிட்ட வந்துடுறான் சரி ரியோமா இந்த மாதிரி நீ வந்திருக்கனா கண்டிப்பா எம்ப்ளாயிஸ்காக தான் வந்திருப்பேன் எத்தனை எம்ப்ளாயிஸ்

பின்னால கிரிசேலியாவும் அங்க நியூ நியூ எம்ப்ளாயிஸையும் எடுத்து வந்திருக்கா பர்ஸ்ட்ல இருக்கவன் இந்த மாதிரி ஃபீனா மரியா தேர்டா இருக்கவன் ஜேன் இவங்க மூணு பேருமே ஒரே வில்லேஜ்ல இருந்து வந்திருக்காங்க அதுவும் இந்த கேமுல் டவுன்ல வேலையை தேடுறதுக்கு இதுக்கப்புறம் கிரிசேலியா வந்து ஒரு லேடியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இவங்களோட பேரு சேல்மா அந்த லேடியும் சொல்றது இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல குக்கா இருந்தேன் சரி உங்களுக்கு வந்து ஏன் கூட வேலை செய்யறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க வந்து எங்க கூட வேலை செய்யலாம் இதை கேட்கிற அந்த எம்ப்ளாயிஸும் ஒத்துக்கிறாங்க அங்க கிரிசேலியாவும் சொல்றாங்க பரவாயில்லையே இதே மாதிரி போச்சுன்னா ஒன்னோட ஷாப் தான் இங்கே பாட்டையை கலப்ப போகுது நீ வந்து இன்னொரு ஒரு ஷாப்பை ஓப்பன் பண்ணுறது நல்லது அதை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் நீ அதுக்கும் ஐடியா வேணும்னா இந்த மாதிரி நீ வந்து என் கிட்டேயே வந்து கேட்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக இல்லை இது தம்பி என்ன நீ சொல்கிற இதெல்லாம் ஒன்றும் சீக்கிரமாலாம் இல்லை நீ ஊன்னு சொன்னா இந்த மாதிரி நான் இன்னிக்கே உனக்கு தயார் பண்ணி சொல்லுவேன் இது கேட்குற ரீமாக்கும் புரியுது அவனு அங்கே ஸ்மைல் பண்ணுறான் நெக்ஸ்ட் இல்லை அந்த ஷாப்பை தான் கட்டுறங்க அங்கே வேலையெல்லாம் நடந்து இருக்கும் போது ரீமாவும் பேக்ரவுண்டில் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி ஒரு வாரமாக எங்களோட ஷாப்பு ஓப்பனில் இருக்குது இது வரைக்கும் நிறைய ரொம்பவே கஷ்டமா சந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த கிளீனான துணியை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு மேல எங்களோட எம்ப்ளாயிஸ் அவங்களும் நல்லாவே உழைக்கிறாங்க சேல்மாவோட சாப்பாடு அதுவும் வேற லெவல்ல இருக்கு நான் வந்து ஏழு எம்ப்ளாயிஸ் வச்சனால எனக்கு வந்து நிறையவே டைம் வந்து மிச்சமா இருக்கு அதனால எனக்கு டைம் கிடைச்சிருக்கு இங்க இருக்க பூக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு வாழை கிளீன் பண்றதுக்கு இப்படி நிறையவே டைம் எனக்கு மிச்சமாகுது நான் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கனால எனக்கு வந்து தெரிஞ்சு இந்த மாதிரி கில்டுல போய் ஜாப் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இதையும் நம்ம ரீனாட்டோட ஃபேமிலியும் பாத்துக்கினே சொல்லுது நான் வந்து யோசிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி இவன் நல்லாவே வேலை செய்வானு இருந்தாலும் இவன் நான் நினைச்சு பார்த்ததோட நல்லாவே ஒர்க் பண்றான் எனக்கு தெரிஞ்சு ரியோமாவில இந்த டவுன்ல இருக்க முடியும் நினைக்கிறேன் ஆமா டாடி இந்த மாதிரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் இதை வந்து பண்ண முடியும்னா அது வந்து நம்ம ரியோமாவில தான் பண்ண முடியும் இப்படி இவங்கள பேசி நினைக்க ரியோமாவும் அவங்களோட ஃபேமிலியை பார்த்து ஹாய் காட்டுறான் இப்படி இவன் ஹாய் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அப்போதான் நம்மளோட போ இந்தியா சேனல் நல்லாவே ஓடும் ஸோ இவங்க இந்த படியா வை இங்கேயே முடிச்சதுனால நானும் இந்த படியை வை இங்கேயே முடிச்சிக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சார்